பட்டத்தை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு அவருடைய பாதம் மணிந்து நாங்கள் திருச்சி மாவட்டத்தை கடந்து கொண்டிருக்க நம்முடைய திருச்சி மாவட்ட கழக தோழர்கள் உங்கள் பாதம் மணிந்து வணங்குகிறோம். எந்த நிகழ்ச்சியை எங்களை நம்பி நீங்கள் தருகிறீர்களோ, எங்களை நம்பி தருகிற அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இந்தியா முழுவதும் பெருமையடைய வேண்டும். எப்படி தமிழ்நாட்டிலே உங்கள் குரல் முதலமைச்சராக ஒலித்ததோ, இந்திய பாராளுமன்றத்திலே நீங்கள் சொல்கிறவர் தான் பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்களே, தலைவர் மட்டுமல்ல, நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். காரணம், எங்களை வாழ வைத்து, எங்களை மக்கள் மத்தியிலே மரியாதை செலுத்தி எங்களை வாழ வைக்கின்ற நீங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்ப தலைவர். ஆனால் இந்த பிறவி உங்களுக்கானதா பிறவி? உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம். தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாவட்டம் தீரர்கள் கோட்டம் என்றைக்கும் தலைவர் என்று நான் ஒரு நாள் சொன்னேன். தலைவர் அவர்களே, யார் இருந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை, கழகம் உங்கள் பின்னால் என்று சொன்னேன். அதுபோல இன்றைக்கு தளபதி அவர்களே, இந்த திருச்சி மாவட்ட மண்டலம் அல்ல, தமிழகம் முழுவதும் உங்கள் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்கு என்னை போல எண்ணற்ற கழகத் தோழர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய எங்களால் நீங்கள் தலையால் இட்ட பணியை, நீங்கள் காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிப்போம் என்று உங்களுக்கு தெரிவித்து, நீங்கள் எடுக்கிற காரியம் அத்தனை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். தளபதி வாழ்க, தலைவர் வாழ்க என்று சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். வணக்கம், நன்றி. திருச்சி பாராளுமன்ற வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் ஆதரவு கேட்டு உரையாற்றுவார். திருச்சி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் மேடையை ஒரு பிரச்சார களமாக்கி வெற்றி சரித்திரம் படைக்க காத்திருக்கும் நமது முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களே, தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர். அதற்காக கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகாலம் சிறைவாசம், 5000 கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை எங்களின் மா மனிதர் தலைவர் வைகோ அவர்களே, திருச்சி மண்டல திமுக என்றால் அண்ணன் நேரு, அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திராவிட முன்னேற்ற கழகம். உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் எங்களது இந்த தேர்தல் களத்தில் எங்களை வழிநடத்தும் தளபதி அண்ணன் நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர், ஒரு சிறந்த பண்பாளர், எனது நண்பர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் நான் மதிக்கும் அண்ணன் ராஜா அவர்களே, அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, மற்றும் கூட்டணி இயக்கங்களை சார்ந்த முக்கிய தலைவர்களே,
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மறுமலர்ச்சி சொந்தங்களே அனைவருக்கும் என் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாட்டில் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்துவிட்ட மதவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து தந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்திய நாடே வியக்கும் என்னும் ஒரு சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பல முக்கியமான அம்சங்களை கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம், இந்த சட்டங்கள் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு அந்த சமுதாயத்தை அச்சுறுத்துகின்ற மதவாத பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நமது இந்திய கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியை கைப்பற்றியபின் முதலாவதாக அந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டம் ரத்து செய்யப்படும், பொது சிவில் சட்டம் அமலுக்கு வராது என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமாக முடிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அரசியலாக கற்றுக்குட்டி, அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் இருந்தது. அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை. ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி 2 வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பற்றி பாராட்ட மாட்டார் நினச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் சாதாரண ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு முக்கியமான சிலது மாத்திரம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக அதை உயர்த்தி சம்பளம் அதே மாதிரி 400 ரூபாயா உயர்த்துறதுக்கும், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கு 10 லட்சம் ரூபா வட்டியில்லா கடன், அது இல்லாமல் நீங்க சாலைகளில் இருக்கிற அந்த டோல்கேட் எல்லாத்தையும் மொத்தமாக அகற்ற போறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நேற்று திருச்சிராப்பள்ளியில் நான் வந்த உடனே, நான் இன்னைக்கு பல இடங்களில் நம்மளோட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு பத்திரிகைகளுக்கு நான் பேட்டி கொடுக்கும் போது, அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க சொல்றீங்க, அதோடைய பெருமைகளை சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் அவங்க செய்வாங்களா, அது எப்படி செய்வாங்க நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணு தான் சொன்னேன், நான் இதே கேள்வியை 1 வருஷத்துக்கு கூட நீங்க கேட்டீங்க, எல்லா இடங்களையும் கேட்டீங்க. நம்ம மகளிர் சுய உதவி, நம்ம மகளிர் உதவித்தொகை, அதை திமுக அரசு செய்யாது செய்ய முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது செஞ்சு காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு 1 கோடி 15 லட்சம் ஏழை குடும்ப தலைவர்கள் அதை பெற்று பயன்படுறாங்க. செய்ய முடியாத செஞ்சு காமிச்சிருக்கிற நம்முடைய முதலமைச்சர். அதே போல நம்ம எவ்வளவு திட்டங்கள், கடுமையான நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு இல்லை, இருந்த போதிலும் உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க அரசு. இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுத்துருந்தானா, 100 விழுக்காடு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லாத்தையும் நம்ம முதலமைச்சர் செஞ்சிருப்பார்னு சொல்லிட்டு, இது முக்கியமான தேர்தல், மறுபடியும் மத்தியில் பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க, ஆளுநர் மூலிய சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த கடந்த புயல்லையும் அந்த வெள்ள அபாயத்திலையும் கிட்டத்தட்ட 37,000 கோடி தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் போயிடுச்சு. அதுக்கு 1 பைசா கூட எதிர்க்க அவங்க கொடுக்கல. அவங்க ஒன்றிய அரசு மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தானா,
சிறுபான்மையினருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கேடா முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசிட்டு சொல்லியிருந்தேன். நான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போர், ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான போர், சமத்துவத்துக்கும் மதவாதத்துக்கும் இடையிலான போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர். இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த தேர்தலில் நமது கூட்டணி, நமது முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். கிரேக்க மன்னன் பிலிப்பிற்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், வீர் காண்டிமனுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா காந்தி அம்மையார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு மு.க.ஸ்டாலின், அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். 40 நமது நன்றி வணக்கம். ஓட்டு கேட்க மறந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுவாங்க. முதலமைச்சர் செஞ்சதை செய்ய போறதை நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.